ஜூட்ஸ் பாருங்க, நம்ம வந்து கஞ்சனகிரி மேலே வந்தாச்சு. கரெக்டாக பாருங்க, அங்கே நம்ம ப்ளூ பேர்ட் நின்றுட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து அப்படியே போகலாம். ஸோ நீங்கள் ஷூ இல்லை வந்து செருப்பை தான் போட்டுருந்தீங்க, இங்கேயே விட்டு போங்க. இயற்கையாகவே வந்ததுன்னு சொல்கிறாங்க. கீழே பேஸ்மெண்ட் மட்டும் போட்டிருக்காங்க, மேலே இன்னும் எதுவும் ரூஃப் எதுவும் போடலை, போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இங்கே வெறும் லிங்கம் மட்டும்தான் இருந்தது, அந்த இடத்துல அந்த கோயிலெலாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஷீட்லாம் போட்டு கூடாரம் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆனால் இருந்தது இங்கே வெறும் அந்த லிங்கம் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம்லாம் எல்லாம் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த லிங்கம் தான் ஜோதிர்லிங்கேஸ்வரர் திருக்கோயில், திருக்காஞ்சனகிரி மலை. சின்னதான் ஐயப்பன். இந்த இடமே பாருங்கள், இந்த வியூலாம் பாருங்கள், இந்த வியூ வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக மலை தான் சுற்றி. அப்படியே இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வந்தீங்கன்னா இன்னும் இந்த வியூலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இங்கே இந்த வியூ மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக மழை தான், அது வரைக்கும் மழை தான். இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக மழை, அப்படியே கண்டினியூஸாக அப்படியே மழை வந்துட்டு. கீழேருந்து பார்க்குறதுக்கு சின்ன மலை மாதிரி இருந்தது, ஆனால் மேலே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்த்தா அவ்வளோ இடம், காஞ்சனகிரி மலை எல்லாம் ஒரே மாதிரி. மூலிகை பூங்கா ஃபஸ்ட்லாம் இதெல்லாம் இல்லை, இப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க, பராமரிக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்காங்க ஆளுங்க, அவங்களாம் வந்து பராமரிக்கிறாங்க இதை. முன்னெல்லாம் இது கிடையாது, இப்போ தான் வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நைஸ், சுற்றி வந்து ஃபென்சிங் போட்டு எல்லாம் வந்து அழகாக வந்து பார்த்துக்கிறாங்க. காஞ்சனகிரி மலைனாலே எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சது இது மட்டும்தான், மணிப்பாறை, பெல் ராக். ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் வந்து இது தான் பார்ப்பாங்க வந்தீங்க. ஸோ இங்கே இவ்வளோ இடமும் இருக்குது, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலியாகவும் வந்தாலும் சரி. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா வந்து ஜாலியாக வந்து இங்கே வந்து கோயிலெலாம் இருக்குது, ரெண்டு மூணு கோயில் இருக்குது. நல்லா நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பெல் ராக்குக்கு இப்படி தான் போகணும், வாங்க போகலாம். கொஞ்சம் தூரம் நடக்கணும் இங்கே. அந்த இடத்துல தான் இருக்குது மணிப்பாறை, இப்படி தான் போகணும்.
நம்ம கிட்ட வந்துட்டோம். மேலே ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து மணிப்பாறை இருக்குது. சரி வாங்க போகலாம், இப்படி தான் போகணும். கொஞ்சம் தான் வந்தாச்சு. நம்ம வரும்போது கீழேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சதில்ல, ஒயிட் கலரில் ஒரு சின்னதாக ஒரு பில்டிங் மாதிரி அதுதான். ஸோ அது எதுவும் இல்லை, அது சும்மா தான். ஸோ கீழேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது அதே தான். அதுக்கு அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் தான் இங்கே மணிப்பாறை இருக்குது. பாருங்க, இது மேலே தான் ஏறணும். லைட்டாக மூச்சு வாங்குது. வாங்க ஒரு வழியாக பாறைகளை ஏறி வந்தாச்சு. இதுதாங்க அந்த மணிப்பாறை. இப்போ பாருங்கள், இதுதான் அந்த மணிப்பாறை. பாருங்கள், கல் எடுத்து அடிக்கலாம். இது அந்த பாறை, இது நார்மல். இப்போ பாருங்கள், இதில் தட்டினா சவுண்டு வராது, நார்மல் கல் சவுண்டு தான் வருது. ஆனால் இதில் பாருங்கள், இப்போ அதே இதில் பாருங்கள். இந்த பாறையில் மட்டும்தான் அந்த மாதிரி. இது இந்த பாறையில் வந்து நார்மல் ஒரு கல் எடுத்து இன்னொரு கல் அடித்தா என்ன சவுண்ட் வருதோ தான், பட் இதில் மட்டும் இந்த பெல் சவுண்ட். ஸோ இதுதாங்க, மற்ற பாறையிலாம் ஒரு சவுண்ட், இந்த பாறை மட்டும்தான் கரெக்டாக இந்த வெள்ளை கலரில் இருக்குல்ல, இந்த பாறையில் மட்டும்தான் அந்த பெல் சவுண்டு வரும். கரெக்டாக அந்த மணிப்பாறை கொஞ்சம் மேலே ஏறி வந்தீங்கன்னா அப்படி இங்கே வந்து வேறு லெவல் வியூ இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும் வியூ பார்க்க. ஸோ நீங்கள் வர்றதா இருந்தால் இங்கே எப்போவுமே வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வந்து இங்கே ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிலாக இருக்கும், ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கும். இப்போவே வந்து வெயில் வந்துருச்சு, லைட்டாக அப்படியே வேர்க்க ஆரம்பிக்குது. ஸோ ஆனால் காற்று கொஞ்சம் அடிச்சுட்டு தான் இருக்கும், பட் இருந்தாலும் லைட்டாக வேர்க்குது. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து பிளான் பண்ணிக்கோங்க, இங்கே ஏர்லி மார்னிங் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே டியூட்ஸ், காஞ்சனகிரி மலையை ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்தாச்சு. கோவில் அது இதுன்னு எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. மணிப்பாறையும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். நான் கூட வந்தோம் நிஷாந்த் ஃப்ரெண்டு தான் தம்பி. ஸோ காலைல 6 மணிக்கு வாடான்னா நல்லா தூங்கிட்டு 7 மணிக்கு இருந்து வரான். அது காரணம் இவன் தான். பாருங்கள், இப்போ நல்லா வெயில் வந்துருச்சு, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆனால் காலையில் நீங்கள் பிளான் பண்ணி காலையிலே வந்துடுங்க, அதான் ஒன்று பெஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா சில்லுன்னு இருக்கும். ஓகே கேஸ், அவ்வளோதான் வீடியோ. சேம் நெக்ஸ்ட் வீடியோ கேட்டா.